வருமான வரிச் சலுகைகள். வருமான வரி திட்டமிடலை நிதியாண்டின் தொடக்கத்தில் அதாவது ஏப்ரல் மாதத்திலேயே திட்டமிட்டுக் கொள்வது பயனுள்ளதாகும். இதனால் மாதந்தோறும் கட்ட வேண்டிய வருமான வரி தொகையை கணக்கிட்டு அதன்படி மாதந்தோறும் தவணைகளை செவ்வனே செலுத்தி வர இயலும். இப்படிச் செலுத்துவது பிப்ரவரி மாதத்தில் வருமான வரி செலுத்தும் போது சுலபத்தையும் எளிமையையும் உணர வைக்கும். வருமான வரி திட்டமிடலில் வரிச்சலுகைகள் முக்கியமானவை என்பதால் பழைய வருமான வரி முறை மற்றும் புதிய வருமான வரி முறைக்கான வரிச்சலுகைகள் பற்றி இந்த காணொளியில் அறிந்து கொள்வோம். இது குறித்த அறிதல் வருமான வரிக்கான திட்டமிடலில் இரண்டு முறைகளிலும் கணக்கிட்டு உங்களுக்கு உகந்த முறையை தேர்ந்தெடுத்துக் கொள்ள பெரிதும் உதவும். பழைய வருமான வரி முறைக்கான வரிச்சலுகைகளில் நிரந்தர கழிவு 50,000 ரூபாய் அனுமதிக்கப்படுகிறது. புதிய வருமான வரி முறையிலும் 50,000 ரூபாய் நிரந்தர கழிவு அனுமதிக்கப்படுகிறது. பழைய வருமான வரி முறைக்கான வரிச்சலுகைகளில் வீட்டு வாடகைப்படி சலுகை உண்டு. புதிய வருமான வரி முறைக்கான வரிச்சலுகைகளில் பிரிவு 51(2) குடும்ப ஓய்வூதிய வருமான கழிவு 15,000 ரூபாய் வரை அனுமதிக்கப்படுகிறது. பழைய வருமான வரி முறைக்கான வரிச்சலுகைகளில் 80C சலுகைகள் 150,000 ரூபாய் வரை அனுமதிக்கப்படுகிறது. இச்சலுகையில் பொது சீமநல நிதி PPIP, ஊழியர் சீமநல நிதி EPIP, தன்விருப்பு சீமநல நிதி VPIP, மூன்றாண்டு கால வரி சேமிப்புக்கான பங்கு சார்ந்த பரஸ்பர நிதி முதலீடு ELSS, 5 ஆண்டு நிரந்தர வைப்பு FD, செல்வமகள் செல்வமகன், தேசிய சேமிப்பு பத்திரம் ஆகியவற்றில் செய்துள்ள முதலீடுகளையும் கல்வி கட்டணம் செலுத்திய தொகையையும் மொத்தத்தில் 1,5 லட்சத்திற்கு மிகாமல் சேர்த்துக் கொள்ளலாம். புதிய வருமான வரி முறைக்கான வரிச்சலுகைகளில் 80CCD(2) தேசிய ஓய்வூதிய முறைமையில் நிறுவனத்தின் பங்களிப்பை வரிச்சலுகைக்கு எடுத்துக் கொள்ளலாம். பழைய வருமான வரி முறைக்கான வரிச்சலுகைகளில் 80CCD(1B) 50,000 ரூபாய் மற்றும் தேசிய ஓய்வூதிய முறைமை NPS பணியாளரின் பங்களிப்பு ஆகியவற்றை வரிச்சலுகைக்கு எடுத்துக் கொள்ளலாம். புதிய வருமான வரி முறைக்கான வரிச்சலுகைகளில் அலுவலக சுற்றுலா, போக்குவரத்து, பணிமாற்றம், தினசரி படி போன்ற சலுகைகளை வரிச்சலுகைகளுக்கு எடுத்துக் கொள்ளலாம். பழைய வருமான வரி முறைக்கான வரிச்சலுகைகளில் 80D மருத்துவ காப்பீட்டுத் தொகை வரிதாரருக்கு 25,000 வரையிலும், 60 வயதுக்குள் உள்ள பெற்றோருக்கு 25,000 வரையிலும், 60 வயதுக்கு மேல் உள்ள பெற்றோருக்கு 50,000 வரையிலும் அனுமதிக்கப்படுகிறது. புதிய வருமான வரி முறைக்கான வரிச்சலுகைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கான போக்குவரத்து சலுகைப்படி அனுமதிக்கப்படுகிறது. பழைய வருமான வரி முறைக்கான வரிச்சலுகைகளில் 24B வீட்டுக்கடன் வட்டி 2 லட்சம் ரூபாய் வரையில் அனுமதிக்கப்படுகிறது. புதிய வருமான வரி முறைக்கான வரிச்சலுகைகளில் 10C பிரிவின்படி விருப்ப ஓய்வு பணம் வரிச்சலுகைக்கு அனுமதிக்கப்படுகிறது. பழைய வருமான வரி முறைக்கான வரிச்சலுகைகளில் 80DDB படி மருத்துவ செலவு வரிச்சலுகை பெற அனுமதிக்கப்படுகிறது. புதிய வருமான வரி முறைக்கான வரிச்சலுகைகளில் 10 பிரிவின்படி பணிக்கொடை வருமான வரிச்சலுகைக்கு அனுமதிக்கப்படுகிறது. பழைய வருமான வரி முறைக்கான வரிச்சலுகைகளில் 80E படி கல்விக்கடனுக்கான வட்டிச்சலுகை அனுமதிக்கப்படுகிறது. புதிய வருமான வரி முறைக்கான வரிச்சலுகைகளில் 10A பிரிவின்படி விடுப்பு சலுகைப்படிகள் வரிச்சலுகைக்கு அனுமதிக்கப்படுகிறது. பழைய வருமான வரி முறைக்கான வரிச்சலுகைகளில் 80EA வீட்டுக்கடன் கூடுதல் வட்டி 1.5 லட்சம் வரை வரிச்சலுகை பெற அனுமதிக்கப்படுகிறது. 80EB படி மின்சார வாகன கடன் வட்டி 1.5 லட்சம் வரை வரிச்சலுகை பெற அனுமதிக்கப்படுகிறது.
80 ஜி படி அறக்கட்டளை நன்கொடைகள் வரிச்சலுகைக்கு அனுமதிக்கப்படுகிறது. உணவுச்சலுகை 25,000 ரூபாய் வரை வரிச்சலுகை பெற அனுமதிக்கப்படுகிறது. தொழில் வரியாக செலுத்திய தொகையையும் வரிச்சலுகை பிரிவில் கழித்துக் கொள்ளலாம். விடுமுறை கால பயணப்படி LTA மற்றும் இதர அலுவலக சலுகைகள் போன்றவற்றையும் வரிச்சலுகைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். புதிய வருமான வரி முறைக்கான வரிச்சலுகைகளில் கடனில் வீடு வாங்கி வாடகைக்கு விடப்பட்டுள்ள வீட்டுக் கடனுக்கான வட்டிச் சலுகை பெற அனுமதிக்கப்படுகிறது. இத்தகவல்களை பயன்படுத்தி பழைய வருமான வரி முறையில் வரி செலுத்துவது உங்களுக்கு உகந்ததாக அமையுமா அல்லது புதிய வருமான வரி முறையில் வரி செலுத்துவது உங்களுக்கு உகந்ததாக அமையுமா என்பதை முடிவு செய்ய இயலும். இத்தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற பயனுள்ள காணொளிகளைக் காண தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.